தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை ஆழப்படுத்தும் பணியை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2010 தொடங்கப்பட்ட தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக பணிகள் முடியும் தருவாயை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக துறைமுக பகுதிக்கு உள்ளே படகுகள் வர முடியாத அளவிற்கு மணல் குவியல் ஏற்பட்டது. இதையடுத்து 4 மீட்டர் ஆழத்திற்கு மணல் குவியலை அள்ள ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் மணல் அள்ளும் பணியை மேற்கொண்ட நிறுவனம் பாதியிலேயே பணி முடிவடைந்து விட்டதாக கூறி இயந்திரத்தை எடுத்துச் செல்ல முயற்சிப்பதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். துறைமுகத்தை சூழ்ந்துள்ள மணலை முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் சொல்வதெல்லாம் எங்களுக்கு இந்த விசைப்படகுகள் அனைத்தும் உள்ளே வர வந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பகுதி வளர்ச்சி பெறும். எனவே இந்த மீன்பிடி துறைமுகத்து பகுதியிலுள்ள மணல்களை கண்டிப்பாக 4 மீட்டர் தூரத்திற்கு அள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.